ஹலோ யோஸ், நான் புரிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியிலேருந்து கிளாட் 2022க்கான எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த 22 நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் 23க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்போ நடக்கும் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2022 ரெண்டு எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது கிளாட் 2022 எக்ஸாமினேஷன் வந்து மே 8 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளாட் 2023க்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா December 18 கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தான், ஓகேங்களா? அதாவது 23 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 22 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, வாங்க நம்ம கிளாட் 2022 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துருவோம். வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம். காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் கிளாட் 2020க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January 1 2:00 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா March 31 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. தென் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 8 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு May 8 தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஜிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துருவோம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது, நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th and 12th அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி பிடபிள்யூடி, ஓ என்ஆர்ஐ கோட்டோ, தென் ஓசிஐ கேட்டகரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தென் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து March-April 2022 தான் நீங்கள் 12th எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க தான் இருந்தால் நீங்கள் அவங்களும் எலிஜிபிள், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் எழுதலாம், ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் ரிசல்ட்ஸை ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன்ஸ் அப்போ நீங்கள் டெஃபினட்டாக வந்து பாஸ் ஆகிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா? அது சொல்லிட்டாங்க. தென் உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டோட்டலாக வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து 5 subjects தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து வந்துடும், தென் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜென்ரல் நாலேஜோட, தென் லீகல் ரீசனிங், தென் லாஜிக்கல் ரீசனிங், தென் அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், ஓகேங்களா? இந்த 5 subjects தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்களா உங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன கம்ப்ளீட் இதில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் வரும் சொல்லிட்டு, ஓகேங்களா? தென் இதோட கொஷின் பேட்டர்னெலாம் என்ன, ஓகேங்களா? யூஜிக்கான கொஷின்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் வந்து 150 marks 2 hours எக்ஸாமினேஷன்ஸ், இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் 150 questions, இல்லை ஒரு கொஷின்ஸ்க்கு ஒரு மார்க்கு. பட் நெகட்டிவ் மார்க் இருக்கு, 0.25 marks வந்து நெகட்டிவ் மார்க். அதாவது 4 questions, அதாவது 4 questions தப்புனா 1 mark போகும், சரிங்களா? தென் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டுமே 28-32 questions கேட்பாங்க. அது தோராயமாக பார்த்தீங்கன்னா 25% வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்தும், தென் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜென்ரல் நாலேஜில் 35-39 questions கேட்பாங்க. அதாவது 25% வந்து கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் நாலேஜில் வரும். தென் லீகல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35-39 questions வரும். அதாவது 25% ஆஃப் வந்து இந்த லீகல் ரீசனிங்கில் வரும். லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 28-32 questions வரும். தென் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸில் வந்து 13-17 questions வந்து வரும். அதாவது 10% வந்து குவான்டிடேட்டிவ்ல உங்களுக்கு வந்திருக்கும். தென் அதை தவிர்த்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான், பட் எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு May 8-2-4 தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து அப்ளை பண்ண இது பண்ணணும், என்ஆர்ஐ கோட்டாக்களும் அவங்களும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? தென் அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கான என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து ப்ளெயின் பேக்ரவுண்டில் இருக்கணும், உங்களோட சிக்னேச்சர் வேணும், தென் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஓகேங்களா? இன் கேஸ் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வேணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தேவை. தென் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரினா உங்களுக்கு 4000, அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இந்த கேட்டகிரிலாம் 4000 ஆகும், எஸ்சிஎஸ்டினா 3500 ஆகும், ஓகேங்களா? தென் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா உங்களுக்கு 500 rupees கொடுத்து நீங்கள் அதுலேயே நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? தென் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே வந்து ரீஃபண்ட் கிடையாது, இல்லை அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா யோசிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் அதோட நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபைனலாக சப்மிட் கொடுக்காமல் நீங்கள் விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள்
பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் விட்டுட்டாலும் சொல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் சரி உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். தென் அடுத்து பிஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் எல்எல்பி முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தென் அது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் தான் 45% மார்க்ஸ் போதும். நீங்கள் இல்லை நீங்கள் ஏப்ரல் மே 2022 தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிற போகிறீங்கன்னா அந்த கேண்டிடேட்டை அவங்கள நீங்கள் எலிஜிபிள் அவங்களும் அப்ளை பண்ணலாம் பிஜி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. தென் வந்து இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. தென் இது பிஜிக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 120 மார்க்ஸு, உங்களுக்கு டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours, உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து 1 mark கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் லாஸ்ல இருந்து தென் அதர் ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் ஒரு டாப்பிக்கும். தென் அதர் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் லா, லா ஆஃப் கான்டாக்ட், தென் கிரிமினல் லா, ப்ராப்பர்ட்டி லா, கம்பெனி லா, இது மாதிரி வந்து உங்களுக்கு சம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. தென் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, அதாவது 4 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 mark வந்து ரெடியூஸ் ஆகும். தென் இந்த எக்ஸாமினேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே வந்து 8th தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இங்கே சேம் டைம் 2 to 4 தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. பிஜிக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸு உங்களுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன், எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபீவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் யூஜியில் இருக்க அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து 4000 rupees ஜென்ரல் கேட்டகரி, தென் எஸ்சிஎஸ்டினா 3500, உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா உங்களுக்கு 500 rupees கொடுத்து சொல்லியிருக்காங்க. தென் அட்மிட் கார்டு, தென் ஹால் டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் எக்ஸாம் டேட் முடிஞ்சு இது எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 2nd week வரும்னு சொல்லி டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்துக்கலாம் கிளாக் 2022 நோட்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு கிளாக் 2022 வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு January 1st ஓகேங்களா, அதாவது நாளையிலேருந்து March 31st வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். 3 months டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை உங்கள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. தென் கிளாக் 2023 எக்ஸாமினேஷன் இந்த வருஷமே December 18th கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, இதில் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா May 8th வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப்லைனில் தான், ஆன்லைனில் கிடையாது. சரி, மேல்கொண்டு உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றி டீட்டெயில்ஸோ உங்களுக்கு அட்மிஷன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.